இன்னைக்கு வேற இவ்வளோ வேலையை கொடுத்து வச்சுருக்கானுங்க. நல்லா இருப்பானுங்களா? வேற கால் பண்ணிட்டே கிடப்பா. அம்மா கட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது கால் பண்ணிட்டு தான் கிடப்பா போல. கால் பண்ணிட்டே கிடக்கிறான். என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? ஏன்னா நீ பாட்டு கால் பண்ணிட்டே இருக்க. நான் என்ன சொன்னேன் உனக்கு? எனக்கு நீ முக்கியமான வேலை இருக்கு, செம்ம ஒர்க் இருக்குன்னு சொன்னா இல்லையா? நீ பாட்டு கால் பண்ணிட்டே இருக்க. ஆனால் சும்மாவா இருக்க உன்ன மாதிரி அறிவு வந்து கிடையாது. எதுக்கு பழுதுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எது அந்த நாய் செத்து போச்சா? ஏன்னா உனக்கு நாய் செத்து போச்சுன்னா இல்லை ஃபோன் செத்து போச்சுனா அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருப்பியா புலம்பிட்டு இருப்பியா? இதான் இதுதான் நான் உன் கூட இருக்கேன்னா எப்பப்பா ஏதாவது புலம்புறதுக்கும் அழுது முடியாது எனக்கு கால் பண்ணிட்டு கிடக்குறேன். கொஞ்சமாக அறிவுங்கிறது கிடையாது, சின்ன குழந்தையா நீ? என்ன உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? இதில் வேற இங்கே பாரு, எனக்கு சரியான வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட பேசுகிற டைம் கிடையாது. நீ போயிட்டு வேற யாருக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கிறேன், புரியுதா? தயவுசெஞ்சு ஃபோனை வை, என்ன திட்டிட போகிறேன் ஏதாச்சும். சும்மா புரிஞ்சிக்காமல் வேலை இருக்க டைமில் கால் பண்ணி கடுப்பு வச்சுருக்கடப்பா. இது பண்ணவே கூடாது. இன்னைக்கு வேற இவ்வளோ வேலையை கொடுத்துருக்கானுங்க, அவகிட்ட வேற ரெண்டு வாரத்தை கூட பேசலை. டக்கு டக்குன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு கால் பண்ணி பேசுவோம், அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அட அவளே கால் பண்ணிட்டா. ஹலோ, என்ன பண்ணிட்டுருக்கீங்க மேடம்? ஏய், எதுக்கிட்டே அடுவுற? என்னது இது, அந்த குட்டி நாயா? ஏய், என்னாச்சு? ஷோ, ஏதோ உடம்பு சரியாம செத்து போயிடுச்சு போல. சரி விடு, நீ அது ஏன் அடுவுற இப்போ? விடு, ஏதோ கிட்ட நேரம். சரிடி, அது ஏன் இவ்வளோ தேம்பி அழுகுற? ஐயோ பருப்பியாடா, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ பாரு, நான் உனக்கு அதே மாதிரி ஒரு குட்டி பப்பியாக வாங்கி கொடுக்குறேன், சரியா? இப்படி அடாத, என்னால் உனக்கு பார்க்க முடியல. இல்லை எனக்கு, நான் எனக்கு புரியுது, நான் புரியாமலாம் பேசலை, என்னால் உனக்கு இப்படி பார்க்க முடியல, உனக்கு புரியுதா? அடாத, நான் அழுகிறப்பலன்னு எனக்கு ஒன்று சொல்ல ஞாபகம் இருக்கா? நம்ம எப்போல்லாம் அதிகமாக ஆடுகிறோமோ, நம்ம எப்போல்லாம் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோமோ, அப்போலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நீ எனக்கு சொல்லுவே, இப்போ நீ அப்படி இருக்கியா? எனக்கு புரியுது, அது வலிக்கும் தான், அது கஷ்டம் தான். ஏன் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் எல்லாமே திருப்பி வந்துடுமா என்ன? ஏதோ அதோட நேரம், அது அதுக்கு உடம்பு முடியல போயிடுச்சு. அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காத, கண்டிப்பாக நீ சாப்பிட்ருக்க மாட்டேன். வேறு போய் சாப்பிட்டு வேலையை பாரு, நாளைக்கு வந்துடுவேன், ஓகேவா? ஒன்றும் இல்லை, போய் சாப்பிடு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கூப்பிடு, ஓகேவா? நான் ஒரு 5 மினிட்ஸில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே உனக்கு கூப்பிட்றேன். ம், சரி சரி பாரு, நான் கூப்பிட்றேன். பாவம், ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு இருந்தா போயிடுச்சு. மனுஷங்களோ மிருகங்களோ அவளோட வாழ்க்கையோ அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு தான். இதான் பண்ணணும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ இல்லை நம்ம கூட வாழ்கிறவங்களோ அவங்கக்கிட்ட, நம்மக்கிட்ட இருக்க மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒர்க் ப்ரெஷரையும் அவங்ககிட்ட காட்டுறதுனாலையோ இல்லை அவங்கள்ட்ட கத்துறதுனாலையோ நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. எதுவும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வார்த்தை அன்பாக பேசுறது தான் அவங்களுக்கு பிடிக்குமே. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருப்போம்.